சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஆம்பளைங்க எல்லாம் பள்ளிவாசல்ல போய் தொழுகிறீங்க, பொம்பளைங்க நாலு சுவத்துக்குள்ள வச்சுக்கிறீங்க, பள்ளிவாசல் விட மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணாமா அப்படிங்கறது நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விகள்லாம் எதுக்குன்னா, இந்த நிகழ்ச்சியில முக்கியமான நோக்கம் நீங்க மட்டும் கிடையாது, எங்க மக்களுக்கு சில விஷயங்களை சொல்வதற்கு இது பயன்படுது. பாத்தீங்களா, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பள்ளிக்கு வர்ற விஷயம் இருக்குல்ல, அது உலகத்துல முத முதல்ல வழிபாட்டு தலத்துக்கு பெண்களை வர செஞ்சது இஸ்லாம் தான். அதுக்கு முந்தைய பெண்களுக்கு அந்த அனுமதியே கிடையாது. பெண்கள் வழிபாட்டு தலத்துக்கு வரணுங்கிறத நபிகள் நாயகம் தான் முத முதல்ல உடச்சி செஞ்சாங்க, ஏற்பாடு செஞ்சாங்க. எப்படிலாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா, துளைக்கு ஆண்களை நோக்கி சொன்னாங்க, ஆண்களே லா தமுனவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்கள் பள்ளி வாசலுக்கு வருவதற்கு நீங்க தடுக்கக்கூடாது, புருஷமார் யாரும் தடை போடக்கூடாது. இதுக்கு முந்தைய தடை போட்டு இருந்தீங்க வழிபாட்டுத்தலத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, புருஷன்மார்கள் யாரும் பெண்களை பள்ளி வாசலுக்கு தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டளை போடுவாங்க. எல்லா நேரத்தில் ஐந்து நேர தொழுகையிலையும் ஆண்களைப் போலவே பெண்களும் பள்ளி வாசலுக்கு வருவார்கள். என்ன வித்தியாசம்னா, முன் வரிசையில் ஆண்களும் பின் வரிசையில் பெண்களுமாக நிற்பார்கள், கலந்து கலந்து நிக்கிறது வழிபாட்டுக்கு சரியா வராது. அதனால முன் வரிசையில் ஆண்களும் தடுப்பு கூட போட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் காலத்துல தொழுகைக்கு வந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நாட்டில்தான் பெண்கள் பள்ளிவாசல் வர தடுத்திருக்கிறாங்க. மலேசியாவுக்கு நீங்க போய் பாருங்க, பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர்றாங்க, ஆண்கள் மாதிரி என்ன செய்யறாங்க, பெண்கள் வர்றாங்க. துபாயில போய் பாருங்க, அங்கெல்லாம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, சவுதியில எல்லாம் வர்றாங்க. நம்ம நாட்டில் எப்படி இது வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, ஏன் இது நுழைஞ்சிச்சு? இஸ்லாத்துல பெண்களும் தானே பள்ளிவாசலுக்கு வந்தாங்க நபிகள் நாயகம் காலத்துல, இது ஏன் தடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய 100 பள்ளிவாசல்கள்லயும் பெண்கள் இன்னைக்கு பள்ளிவாசல் வந்துகிட்டு இருக்காங்க. பெண்கள் நாங்க அனுமதிக்கிறோம், குறிப்பா வெள்ளிக்கிழமை பிரேயர்க்கெல்லாம் அதிகமான அளவுல பெண்கள் வந்து கலந்து கொள்றாங்க. அதே மாதிரி அகல ஹதீஸ்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்களுடைய பள்ளிவாசல்கள் என்ன செய்யறாங்க, பெண்களை அலோவ் பண்றாங்க. இப்ப கொஞ்சம் அந்த மார்க்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்க மார்க்கத்தின்படி பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஆண்களை போல வரலாம், ஐந்து நேரத்துக்கும் வரலாம், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வரலாம், எல்லா தொழுகையிலையும் பெண்கள் பங்கெடுத்துக்கணும்னா என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஆண்கள் கட்டாயமாக பள்ளிவாசலுக்கு கூட்டு தொழுகை போகணும், பெண்கள் வந்து விரும்பினா போகலாம். ஏன்னா அவங்க பிள்ளை கூட்டி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கட்டாயமாக்கிட்ட சிரமமா போயிடும். அவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போய்க்கிறங்க, வீட்டில் வேணாலும் தொழுதுக்கிறங்க, பெண்களுக்கு சட்டம், ஆண்களுக்கு பள்ளிவாசலுக்கு போகணுங்கிற சட்டம் இதானே தவிர அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. எங்க மார்க்கத்துல இந்த விழிப்புணர்வு நாங்க ஏன் கொண்டு வந்து நிறைய ஊர்ல மாற்றம் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம், விரைவில் சரியாயிரும்.